வெல்கம் பேக் டு பிஎஸ்எம் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் கேலடாஸ்கோப் செய்ய போகிறோம். அதாவது நீங்கள் மோஸ்ட்லி சின்ன வயசில் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், டெலஸ்கோப் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தா டிசைன் டிசைனாக தெரியும். அது எப்படி செய்ய போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே பார்த்தா ரொம்ப டிசைன்ஸாக தெரியும். இது பார்த்தீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க மெட்டீரியல்ஸ் என்னென்னா இந்த மாதிரி மூணு கிளாஸ் தான், அதாவது மிரர் பீஸு. இந்த மிரர் பீஸை நீங்கள் கடையில் கேட்டாலே தருவாங்க, அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். இது நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வைக்கணும், அதாவது 60 டிகிரிக்கு வைக்கணும். நீங்கள் கரெக்டாக அதை இந்த மாதிரி நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. மூணுமே மிரர் வந்து உள் சைடு இருக்கணும், இந்த சைடு வந்து வெளில இருக்கணும், இது வந்து உள்ளே இருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கரெக்டாக இப்படி ஒரு 60 டிகிரிக்கு நீங்கள் வச்சிங்கன்னா கையில் இப்படி பிடிக்கிற மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு செலோ டேப் எடுத்துக்கோங்க. செலோ டேப் எடுத்துகிட்டு இந்த எஜ்ஜஸ்லாம் இருக்கும், அந்த எஜ்ஜஸ்லாம் செலோ டேப் வச்சு ஒட்டிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக கூட சுற்றிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே செலோ டேப் சுற்றிக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கணும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வச்சுட்டு ஃபுல்லாகவே செலோ டேப் சுற்றிக்கோங்க. நல்லா டைட்டாக இருக்கிற வரைக்கும் செலோ டேப் சுற்றிக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அந்த மிரரோட ரிஃப்ளெக்ஷன் வந்து சூப்பராகவே இருக்கும். நான் உங்களுக்கு ஃபைனலாக வச்சு காட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை வச்சுருங்க. தனியாக வச்சுட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷீட் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு சைடு வந்து நம்ம வந்து இதை வச்சு ஒட்டிடணும். இந்த மாதிரி ஒரு சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு இதில் வந்து செலோ டேப் போட்டு ஒட்டிடுங்க. இந்த மாதிரி நீங்களும் ஃப்ரண்ட் சைடு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் ஒட்டிக்கோங்க. இந்த சைடு வேணால் ஒரு சைடு மட்டும் ஒட்டிக்கோங்க. நீங்கள் இந்த கலைடோஸ்கோப்பை கடையில் வாங்கினீங்கன்னா ரெண்டு சைடுமே கிளாஸ் போட்டிருப்பாங்க. போட்டுட்டு உள்ளே ஒரே டிசைன் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஒரே டிசைன் தான் நிறைய வாட்டி பார்க்கலாம். ஆனால் நம்ம செய்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்தியாசமான பொருளை உள்ளே போட்டு அதோடய வியூவை பார்த்துக்கலாம், எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் கலரில் ஏதாவது பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் பாக்ஸு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளே லைட்டாக இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டாக இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சைடுமே ரெண்டுமே டிரான்ஸ்பரன்ட் ஷீட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு சார்ட்டை எடுத்துக்கோங்க. அந்த சார்ட்டை எடுத்துகிட்டு அதை அப்படியே ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த இதில் நீங்கள் டிசைன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டிசைன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்ட் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துருப்பேன், அதை நீங்களே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இது பண்ணலாம். அது உங்களோட க்ரியேட்டிவ்னஸ் தான். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. ஃபுல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரன்ட் சீட் வச்சுட்டேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட இந்த கலைடோஸ்கோப் இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதில் என்னென்ன போட்டு பார்க்கலான்னு நான் சொல்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா இந்த வளையல் பீஸ் இருக்குது. இந்த வளையலை இந்த மாதிரி உடச்சு உடச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இல்லாட்டி உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் கூட போட்டு இதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு பீஸ் நான் இந்த மாதிரி நிறையா பீஸ் இல்லாட்டி ஒரு ஒரு பீஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் இருக்கும், அதுக்குள்ளே இதெல்லாம் போடுங்க. போட்டுட்டோம். இப்போ வாங்க அதை எப்படி டெஸ்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கலைடோஸ்கோப் செஞ்சு முடிச்சிட்டோம். இதான் ஃபைனல் அவுட்புட்டு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட டென்ஷனான டைமில் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் என்ன வேணாலும் இதை போட்டு ட்ரை பண்ணலாம். வித்தியாசம் வித்தியாசமாக ரப்பர் பேண்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் குண்டு பாசி போட்டிருக்கேன், அதாவது கலர் பாசி. இதே மாதிரி நீங்கள் என்னென்ன வேணாலும்